வணக்கம். நம்ம இன்னைக்கு ஈஸியா அண்ட் வாசனையா புளியோதரை மிக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் அளவு புளி, இதை நான் வந்து உங்களுக்கு அளவுக்காக காட்டியிருக்கிறேன். இந்த புளியை வந்து ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டுமே வறுத்துட்டு சாதாரண எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேன். இது வந்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மிளகு அண்டு வெந்தயம் ரெண்டுமே வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை பொடி பண்ணிக்கணும். வெந்தயம் வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அண்டு வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்படி பொரி ஆரம்பிச்சோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுத்த மிளகு அண்டு வெந்தயம் ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ புளியோதரை மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரே கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உளுந்தம்பருப்பு அண்ட் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டுடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கிள்ளி வச்சிக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் ரெண்டுமே போட்டாச்சு. இது வந்து வெந்தயம் மிளகு ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பொடி தான் வந்து புளியோதரை மிக்ஸோட டேஸ்ட்டையும் வாசனையையும் அதிகரிக்கக்கூடியது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பொடி போட்டோடனே உங்களுக்கு வந்து வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சக்கூடிய கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய புளியையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு விட்ருங்க. கொஞ்ச நேரம் அடுப்பு இருக்கட்டும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டு வெடிச்சிருந்தீங்கன்னா புளியோதரை மிக்ஸில் வந்து நீங்கள் கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா மசாலா வாசனையும் நல்லா போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் இருக்க வீட்டிலனா வந்து மொத்தமாக அவங்களுக்கு சாதம் வடித்து கிளறிக்கலாம். 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான மிக்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் ரைஸ் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.